ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கமலாசன் பற்றி ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்று நினைக்கிறேன் அவரோட படம் வந்து தேட்டரில் வந்திருக்கு. ஸோ எனக்கும் கமலாசன் பிடிக்கும், படம் பார்க்க தோணும். பட்டு தேட்டரில் போய் பார்ப்பேனானு தெரியுது, ஜஸ்ட் இல்லைனா வெயிட் பண்ணுவோம், எனக்கு டைம் கிடச்சா போய் பார்க்கலாம். பட் அதேமாதிரி அவருக்கு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு நேரம் டிக்கெட் எடுத்துலாம் பார்த்துருப்பீங்க. உலகம் பூரா உலக நாயகன் கண்டிப்பாக வந்து சிறப்பாக எடுத்திருப்பாரு படம், எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு படத்தை வந்து ரெண்டு மூணு வாட்டி பார்ப்பீங்க. பட் இப்போ என்ன என்னோட ஒரு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்னா, சரி கமல்ஹாசன் வந்தார் என்ன ஆயிருக்கும்னா, லோக்கல் இண்டஸ்ட்ரி லோக்கல் ஆர்டிஸ்ட் வந்து படம் எடுத்திருப்பாங்க, காசு போட்டு செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ளாப் ஆகிருக்கும், அவங்களோட என்ன சொல்ல அந்த பப்ளிசிட்டி லெவல் போயிருக்காது. ஸோ இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அஜித் ஃபேன் இருப்பாங்க, விஜய் ஃபேன் இருப்பாங்க, இப்போ ரஜினி ஃபேன் இருப்பாங்க, அதேமாதிரி கமல்ஹாசன் ஃபேன் இருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நடுவில் போய் படம்னு பார்க்குறவங்க இருப்பாங்க. பட் வந்து எல்லாம் வந்து இந்தியா இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியை தான் நம்ம வந்து வளர்த்து விட்டுருக்கோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை, படம் பார்க்கலாம் ரசிக்கலாம். பட் அதே டைமில் என்ன கேட்டுக்கிறேன்னா, மலேசியன் ஆர்டிஸ்ட் மலேசியா படமும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு. ஏன்னா அவங்களும் வந்து மலேசியா காசில் கரன்சியில் வந்து செலவு பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. ஸோ அதில் நல்லா சிறப்பாக வந்தால் தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அவங்களும் சர்வைவ் பண்ண முடியும், அவங்களும் நல்ல நல்ல திறமையாக வந்துக்கிட்டு இருக்க முடியும், நல்ல நல்ல டெக்னாலஜியை பாய்க்க முடியும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா படம் வந்து அந்தமாதிரி லெவலில் இல்லை. ஸோ உங்களோட இவங்க கம்பேர் பண்ணிங்கன்னா வேற மாதிரி இருக்கு. பட் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இது மலேசியானோட தேஸ் தான் பார்க்கணும். மலேசியன் படமாக எடுத்திருப்பாங்க, மலேசியன் கேங்ஸ்டரிசம் பற்றி எடுத்திருப்பாங்க, மலேசியன் காதலுங்களை பற்றி எடுத்திருப்பாங்க, இங்கே காலேஜில் படிக்கிற மாதிரி இருக்கும், மிக்ஸாக இருக்கும். ஸோ நல்ல நல்ல படமும் இருக்கு, நல்ல நல்ல படமும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல படங்கள்லாம் இருக்கு. பட் நம்ம எப்படி ஆதரவு கொடுக்கணும்னா இருக்கு. இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்யூஸ் சென்ட்ரலில் வந்து 10,000 பீப்புள் போயிட்டு கமல்ஹாசனுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, சப்போர்ட் காமிச்சிருக்கீங்க. அதேமாதிரி லோக்கல் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நீங்கள் காமிச்சு பாருங்க, கண்டிப்பாக சிறப்பாக அவங்க வந்து செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து கமல்ஹாசன் போய் கொடுக்க வேணாம், இல்லை வெளியூருக்காரவங்களுக்கு இந்த மற்ற ஆர்டிஸ்ட்கெலாம் நீங்கள் போயிட்டு சப்போர்ட் பண்ண வேணாம், வெளியூர் ஆர்டிஸ்ட்கெலாம் நம்ம சொல்ல கிடையாது. அது உங்களோட தேசு, அது உங்களோட இஷ்டம். பட் அதே டைமில் என்ன கேட்டுக்கிறோன்னா, லோக்கல் ஆர்டிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் திறமையான படம் எடுப்பாங்க. இல்லைனா அவங்களோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் வந்தோன்னா அவங்களோட படம் அவங்களோட பப்ளிசிட்டி எல்லாம் ஃப்ளாப் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம தான் அதை கொண்டு வரணும், நம்ம தான் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணும், நம்ம தான் போயிட்டு அவங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்துமா சப்போர்ட் பண்ணுமா, கண்டிப்பாக சிறந்த படமாக எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ லோக்கல் ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணுவோம். அதே டைமில் விக்ரம் படத்தை பார்க்க மறந்துடாதீங்க, பாருங்கள், ரசிங்க, மலேசியா படத்தையும் ரசித்து பாருங்கள். ஓகே. ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கமல்ஹாசன் பற்றி ஒரு வாரமாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்று நினைக்கிறேன் அவரோட படம் வந்து தேட்டரில் வந்திருக்கு. ஸோ எனக்கும் கமல்ஹாசன் பிடிக்கும், படம் பார்க்க தோணும். பட்டு தேட்டரில் போய் பார்ப்பேனானு தெரியுது, ஜஸ்ட் இல்லைனா வெயிட் பண்ணுவோம், எனக்கு டைம் கிடச்சா போய் பார்க்கலாம். பட் அதேமாதிரி அவருக்கு ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு நேரம் டிக்கெட் எடுத்துலாம் பார்த்துருப்பீங்க. உலகம் பூரா உலக நாயகன் கண்டிப்பாக வந்து சிறப்பாக எடுத்திருப்பாரு படம், எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு படத்தை வந்து ரெண்டு மூணு வாட்டி பார்ப்பீங்க. பட் இப்போ என்ன என்னோட ஒரு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்னா, சரி கமல்ஹாசன் வந்தார் என்ன ஆயிருக்கும்னா, லோக்கல் இண்டஸ்ட்ரி லோக்கல் ஆர்டிஸ்ட் வந்து படம் எடுத்திருப்பாங்க, காசு போட்டு செலவு பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃப்ளாப் ஆகிருக்கும், அவங்களோட என்ன சொல்ல அந்த பப்ளிசிட்டி லெவல் போயிருக்காது. ஸோ இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அஜித் ஃபேன் இருப்பாங்க, விஜய் ஃபேன் இருப்பாங்க, இப்போ ரஜினி ஃபேன் இருப்பாங்க, அதேமாதிரி கமல்ஹாசன் ஃபேன் இருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நடுவில் போய் படம்னு பார்க்குறவங்க இருப்பாங்க. பட் வந்து எல்லாம் வந்து இந்தியா இண்டஸ்ட்ரி தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியை தான் நம்ம வந்து வளர்த்து விட்டுருக்கோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை, படம் பார்க்கலாம் ரசிக்கலாம். பட் அதே டைமில் என்ன கேட்டுக்கிறேன்னா, மலேசியன் ஆர்டிஸ்ட் மலேசியா படமும் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு. ஏன்னா அவங்களும் வந்து மலேசியா காசில் கரன்சியில் வந்து செலவு பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் வந்து செலவு பண்ணுறாங்க, ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க. ஸோ அதில் நல்லா சிறப்பாக வந்தால் தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அவங்களும் சர்வைவ் பண்ண முடியும், அவங்களும் நல்ல நல்ல திறமையாக வந்துக்கிட்டு இருக்க முடியும், நல்ல நல்ல டெக்னாலஜியை பாய்க்க முடியும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலேசியா படம் வந்து அந்தமாதிரி லெவலில் இல்லை. ஸோ உங்களோட இவங்க கம்பேர் பண்ணிங்கன்னா வேற மாதிரி இருக்கு. பட் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, இது மலேசியானோட தேஸ் தான் பார்க்கணும். மலேசியன் படமாக எடுத்திருப்பாங்க, மலேசியன் கேங்ஸ்டரிசம் பற்றி எடுத்திருப்பாங்க, மலேசியன் காதலுங்களை பற்றி எடுத்திருப்பாங்க, இங்கே காலேஜில் படிக்கிற மாதிரி இருக்கும், மிக்ஸாக இருக்கும். ஸோ நல்ல நல்ல படமும் இருக்கு, நல்ல நல்ல படமும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்ல படங்கள்லாம் இருக்கு. பட் நம்ம எப்படி ஆதரவு கொடுக்கணும்னா இருக்கு. இப்போ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா
நியூஸ் சென்ட்ரல்ல வந்து 10,000 பீப்புள் போயிட்டு கமலஹாசனுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, சப்போர்ட் காமிச்சிருக்கீங்க. அதே மாதிரி லோக்கல் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நீங்க காமிச்சு பாருங்க, கண்டிப்பா சிறப்பா அவங்க வந்து செயல்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் வந்து கமலஹாசன் போய் கொடுக்க வேணா, இல்லை வெளியூருக்காரவங்களுக்கு இந்த மற்ற ஆர்டிஸ்ட்கெலாம் நீங்கள் போயிட்டு சப்போர்ட் பண்ண வேணாம், வெளியூர் ஆர்டிஸ்ட்கெலாம் நம்ம சொல்ல கிடையாது. அது உங்களோட டேஸ்ட், அது உங்களோட இஷ்டம். பட் அதே டைமில் என்ன கேட்டுக்கிறோன்னா, லோக்கல் ஆர்டிஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் திறமையான படம் எடுப்பாங்க. இல்லைனா அவங்களோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் வந்தோம்னா அவங்களோட படம், அவங்களோட பப்ளிசிட்டி எல்லாம் ஃப்ளாப் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம தான் அதை கொண்டு வரணும், நம்ம தான் வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்கணும், நம்ம தான் போயிட்டு அவங்களுக்கு வந்து உற்சாகத்தை கொடுத்துமா சப்போர்ட் பண்ணுமா, கண்டிப்பாக சிறந்த படமாக எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ லோக்கல் ஆர்டிஸ்ட் சப்போர்ட் பண்ணுவோம். அதே டைமில் விக்ரம் படத்தை பார்க்க மறந்துடாதீங்க, பாருங்கள், ரசிங்க, மலேசியா படத்தையும் ரசித்து பாருங்கள். ஓகே. Thank you.